ஹாய், கிரீட்டிங்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம உலகத்துல இருக்க எல்லோருக்கும் இவரோட பேரை சொன்னாலே தெரியும். அப்படிப்பட்ட ஒருத்தரோட லைஃப்ல நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். அது வேற யாரும் இல்லைங்க, மைக்கேல் ஜாக்சன் தான். இவரோட லைஃப்ல நிறைய விஷயங்களை நம்ம நம்பிட்டு இருக்கோம், ஆனா சில விஷயங்கள் அதுக்கு மாறுபட்டது. அது என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தெரியும் அளவிற்கு புகழ் கொண்டவர்கள் ஒரு சிலரே உள்ளனர். அவர்களில் முக்கியமான ஒருவர் குறித்து இப்போது பார்க்க போறோம். நடனம் என்ற கயிறை கொண்டு ஒரு மனிதன் 40 ஆண்டுகளாக கட்டி போட்டு இருந்தான். இவன் இசைக்கும் பாட்டுக்கு ஆடாத கால்கள் உலகில் இல்லை என்று கூட சொல்லலாம். இவன் பாடும் பாட்டில் முதியவர் கூட மூன் வாக் ஸ்டெப் போடுவார். ஆம், அவரே மைக்கேல் ஜாக்சன். ஆகஸ்ட் 29 1958 பிறந்தார். தனது 13 வயதில் முதல் பாடலை பாடி அமெரிக்காவில் பெரும் பிரபலம் அடைந்தார். இவரின் பித்து அமெரிக்காவில் ஸ்லோ பாய்சனாக பரவி வந்து இளைஞர்களின் இதய துடிப்பை சுண்டி இழுத்தது. பலர் காலம் செல்ல செல்ல தங்களது படைப்புகளை தாங்களே நிழலெடுக்க தொடங்குவார்கள். ஆனால் தான் வாழ்நாளில் புதுமைகளை மட்டுமே வழங்குபவர்கள் ஒரு சிலர்தான். அவ்வாறு ஜாக்சனும் இருந்தார். தொட்டது அனைத்திலும் வெற்றி பெற்றார் ஜாக்சன். தற்போது தாம் கண்ட அனைத்தும் அவரை பற்றி அறிந்தவைதான். பலரும் அறியாத சில தகவல்கள் இப்போது பார்க்க போறோம். மைக்கேல் ஜாக்சனின் முடி உண்மையானது அல்ல. அவரது உண்மையான முடி ஒரு தீ விபத்தில் சிக்கி கருகிவிட்டதாம். அதனால் அந்த விபத்தில் இருந்து அவர் டோப்பா முடியை தான் பயன்படுத்தினாராம். மைக்கேல் ஜாக்சன் ஒரு மனித குரங்கை செல்ல பிராணியாக வளர்த்து வந்தார். இந்த குரங்கிற்கும் அவருக்குமான உறவு கொஞ்சம் அதிகமாகவே இருந்ததாம். உயிரிழந்த பிறகும் அதிக பணம் சம்பாதிக்கும் நபர்களில் உலக அளவில் இவர்தான் முதலிடத்தில் உள்ளார். அதாவது, இவருடைய பாடல்கள் இன்றளவும் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் ஒருவர் உயிரிழந்த பிறகு அவரது படைப்புகள் சற்று குறைவாக தான் விற்பனையாகும். ஆனால் ஜாக்சனின் படைப்புகளுக்கு இன்னும் மவுசு குறையவில்லை. இவர் அவரது காதலியின் தோலை பிளாஸ்டிக் சர்ஜரி மூலம் மாற்றிக்கொண்டார் என்று கருத்து ஒன்று பரவியது. அப்படியெல்லாம் இல்லையாம், அவருக்கு ஒரு விதமான தோல் நோய் இருந்தது. அதுவே அவர் திடீரென அவ்வளவு வெள்ளையாக இருந்ததற்கு காரணமாம். மைக்கேல் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பைத்தியம் என்றே சொல்லலாம். இவர் அவரது உடலில் அதிகப்படியான பிளாஸ்டிக் சர்ஜரியை செய்து கொண்டவர் ஆவார். கடைசி மற்றும் முக்கியமான அடுத்த தகவல் என்னவென்றால், உடலை அதிகப்படியாக கீழே சாய்த்துவிட்டு மேலே எழுப்பும் அவரது பிரபலமான ஸ்டெப் உண்மையாக அவரால் செய்ய முடிந்தது அல்ல. அந்த ஸ்டெப்பை ஆடுவதற்கென அவர் பிரத்யேக ஷூ தயாரித்து அதன் மூலம் அந்த ஸ்டெப்பை ஆடினாராம். தற்போது அவரை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்திருப்போம். இத்தகைய திறமை படைத்தவர்கள் எப்போதாவது தோன்றும் விண்மீன் போன்றவர்கள். அவர்களின் புகழ் என்றும் மறையாமல் இருக்கின்றது. இதுவே மைக்கேல் ஜாக்சனோட லைஃப்ல நடந்த சில சுவாரஸ்யமான உண்மைகள். இந்த உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தெரியும் அளவிற்கு புகழ் கொண்டவர்கள் இந்த ஒரு சிலரை உள்ளனர். அவர்களில் முக்கியமான ஒருவர் குறித்து இப்போது பார்க்க போறோம். சுவாரஸ்யமான நடனம் என்ற கயிறை கொண்டு ஒரு மனிதன் 40 ஆண்டுகளாக கட்டி போட்டு இருந்தான். இவன் இசைக்கும் பாட்டுக்கு ஆடாத கால்கள் உலகில் இல்லை என்று கூட சொல்லலாம். இவன் பாடும் பாட்டில் முதியவர் கூட மூன் வாக் ஸ்டெப் போடுவார். ஆம், அவரே மைக்கேல் ஜாக்சன். ஆகஸ்ட் 29 1958 பிறந்தார். தனது 13 வயதில் முதல் பாடலை